போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. மை இந்தியா பார்ட்டி. இது நம்ம கட்சி, மக்களின் ஒரே நம்பிக்கை. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பத்தாம் வகுப்பு மாணவர்களும் 12வது மாணவர்களும் பள்ளியே திறக்கல. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து கல்வி தொலைக்காட்சி மூலம் பாடம் நடத்துகிறோம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இந்த பாடத்தை கற்று அவங்க தேர்வு எடுத்ததுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்க முடியுமா? இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு மட்டும் நீங்க இடையில 11 இருக்கு, என்னாச்சு? 10ஆம் கிளாஸ்க்கு ஒரு குழந்தை வர முடியும்னா ஏன் 11ஆம் கிளாஸ்க்கு வரக்கூடாது? ஒடுக்குமுறை கல்வின்ற அது ஒருவனை அடிமையாக வைத்திருப்பதற்கான ஒரு கல்வி முறை. ஏன் தமிழ்நாட்டில் வந்த சேர சோழரை பற்றியோ இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிவாஜி போன்ற பேரரசர்கள் பற்றி நீங்கள் ஏன் கேள்வி கேட்கலன்னு முன்வைக்கிறாங்க? ஜோதிராவ் பூலேவை பற்றி முழுமையாக ஏன் பாடத்திட்டத்தில் இல்லை? சாவித்ரிபாய் பூலேவை பற்றி ஏன் முழுமையாக பாடத்திட்டத்தில் இல்லை? ஐயங்காளியை பற்றி ஏன் முழுமையாக பாடத்திட்டத்தில் இல்லை? இதில் விவசாயிகளுக்கு ஒரு நன்மை கூட கிடையாதான் சட்டத்தில்? இருந்தால், நன்மை இருந்தால் எப்படி கோடிக்கணக்கான பேர் அங்க போய் நிற்பாங்க? மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிமிர்ந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட மார்ச் 25ஆம் தேதி மூடிய பள்ளிகள் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு வந்து பள்ளிகள் செயல்படலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இன்னமும் பாடமே நடத்த தொடங்கலை, அதுக்குள்ளே ஒரு பொது தேர்வு எதிர்கொள்ள போகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த கல்வியாண்டினுடைய இறுதியில் வந்து ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. அந்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதன் காரணம் வந்து மருத்துவ ரீதியாக ஒரு சுகாதார பேரிடர், எனவே பள்ளிகள் நடத்துவது குழந்தைகளுக்கு தொற்று பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கலான்றதுனால முதல்ல மூடினது. ஊரடங்கு அறிவிப்பதற்கு முன்பாக கூட முதல்ல மூடப்பட்டது எதுன்னு கேட்டால் பள்ளிக்கூடங்கள் தான் முதல்ல வந்து மூடப்பட்டாங்க. ஒரு நோய் தொற்று, அதை ஒட்டிய ஊரடங்கு, அதை ஒட்டி பள்ளிக்கூடங்களை நீங்கள் மூடுறீங்கன்னு சொல்லும் பொழுது எந்த சுகாதாரத்துறையின் அறிவுரையோடு நீங்கள் அதை செய்தீர்களோ மீண்டும் திறக்கும் பொழுதும் அதே போல் ஒரு சுகாதாரத்துறை அறிவுரையோடு தானே நீங்கள் திறக்கணும். இல்லை, மருத்துவ நிபுணர்களுடைய அறிவுரைலாம் கேட்டு தான் நாங்கள் திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, அதாவது கருத்து கேட்புன்னு நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்குறீங்க? பெற்றோர்களிடம் கேட்டோம். பெரும்பகுதி பெற்றோர்கள் வந்து திறக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. மூடும் பொழுது பெரும்பகுதி பெற்றோர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டா நீங்கள் மூடினீங்க? இல்லை, பெற்றோர்கள்கிட்ட கருத்து கேட்பதற்கு முன்னாடி சுகாதாரத்துறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அறிக்கையை, பள்ளி திறப்பது குறித்தும் பள்ளி திறந்தால் என்னென்ன விதமான பாதுகாப்போடு திறக்கலான்ட்டு பொது சுகாதார இயக்ககம்னு ஒன்று இருக்குதே, டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்னு இருக்கே. அப்போ இந்த டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் இருக்குது, கம்யூனிகபிள் டிசீசஸ், இதெல்லாம் நோய் தொற்று ஏற்படுமோ அந்த தொற்று வியாதிக்கெல்லாம் வந்து தடுப்பு, குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தைகளுக்கு அதை தடுப்பதற்கான மருந்து கொடுக்கறது, ஆய்வு செய்கிறது, இதெல்லாம் வந்து பொது சுகாதார இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் செய்ய வேண்டிய ரோல். இப்போ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஆலோசனையை பெற்று இருக்கணும் இல்லை, அதை வந்து பப்ளிக்கு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அப்படி ஒரு அறிக்கையே அரசு வந்து வெளியிடலை. பெற்றோரிடம் கருத்து கேட்டு நாங்கள் திறக்கிறேன்றாங்க. உள்ளபடியே இன்றைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே திறந்தாச்சு. சினிமா தியேட்டர் திறந்தாச்சு, உங்களுக்கு கேளிக்கை விடுதிகள்லாம் திறந்தாச்சு, கடற்கரை திறந்தாச்சு, அங்காடிகள் திறந்தாச்சு. அப்போ பெற்றோர்களோட குழந்தைகளும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திருவிழாவிற்காக ஊருக்கு போயிட்டு வந்தவங்க இப்படின்னு பயணங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு நோய் தொற்று பெரிய அளவுக்கு பரவலை, கட்டுப்பாட்டில் இருக்குது, எனவே பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்ற ஒரு பொது புத்தியில் அப்படியான ஒரு விஷயம் வந்திருக்கு. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு பிள்ளைகள் பள்ளிக்கு வராத காரணத்தால் அந்த பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்கன்ற கேள்வி இருக்குது. சில குழந்தைங்க மீண்டும் வேலை செய்ய போயிட்டாங்க, அப்போ குழந்தை தொழிலாளியாக மாறிட்டாங்க, அப்போ மீண்டும் அவங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய சவால் இருக்குது. சத்துணவு சாப்பிட்ற குழந்தைங்க, சத்துணவு சாப்பிட்ற குழந்தைகளுக்கு நீங்கள் சத்துணவை பள்ளிகளில் தயார் பண்ணி சத்துணவு கொடுத்துட்ருந்தோம். இப்போ நான் வந்து அதை வந்து திடப்பொருளாக, ரா மெட்டீரியலை நீங்கள் அரிசியாக பருப்பாக நீங்கள் வந்து வீட்டுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன். ஆனால் அது போதுமான அளவு சரியாக அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் சேர வேண்டிய அளவு போய் சேர்ந்துதான்னு யாரால் உத்தரவாதப்படுத்த முடியும்? எனவே பள்ளி 1ஆம் வகுப்பில் இருந்து கூட பள்ளியை திறக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த குழந்தைகளுக்கு சத்துணவு கொடுக்கறதுக்கும், உளவியல் ரீதியாக வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற குழந்தைகள்,
எல்லோரோடையும் பழகும் பொழுது தான் அந்த இறுக்கத்திலேருந்து வெளியில் வரும். இது சொல்லும்பொழுது எனக்கு ஒரு நினைவு கூறுதுங்க, நிறைய அரசுடைய உண்டு உறைவிட பள்ளிலாம் இருக்குங்க, அப்போது அவங்களுடைய நிலைகள்லாம் என்னவாக இருந்திருக்கும் கொரோனா காலத்தில்? அது மிகப்பெரிய கேள்விங்க அது. ஏனென்றால் வீட்டில் எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்காகவே உண்டு உறைவிட, ஆதி திராவிடர் நலத்துறையில், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிலன்னு பல நலத்துறை பள்ளிகள், அந்த நலத்துறையினுடைய விடுதிகள் அப்படின்னு இருக்குது, இன்னும் அரசினுடைய விடுதிகள் இருக்குது. ஸோ எல்லா எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஏழைகளுடைய குழந்தைகள் வந்து அந்த விடுதிகளில் தான் தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. உள்ளபடி சொல்லப்போனால் இன்றைக்கு சமூக மாற்றத்திற்கு அரசினுடைய பல பொறுப்புகளில் இருந்து செயல்படக்கூடியவங்க, தனியார் துறையில் கூட பல முக்கியமான பொறுப்புகளில் சமூக அக்கறையோடு செயல்படுறவங்கெல்லாம் எங்கிருந்து வந்திருக்காங்கன்னா, இந்த உண்டு உறைவிட பள்ளி, அது ஆதி திராவிட நலத்துறையாக இருக்கலாம், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையாக இருக்கலாம், இது ஒரு அரசாங்கத்துடைய நலத்துறையில் தன் வாழ்க்கை போராட்டத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டமாக கல்வியை பார்த்து, அந்த கல்வி மூலமாக இந்த சமூகத்தை மேம்படுத்த முடியும் அக்கறையோடு செயல்படுறவங்க நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட நபர்களாக, ஆளுமைகளாக பிற்காலத்தில் வரக்கூடியவர் தான் இன்றைக்கு அந்த குழந்தைகள். அப்போ அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன ட்ரெஸ் பண்ணாங்க, எத்தகைய ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுடைய மனதளவில் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதை பற்றி எதையுமே நாம் வந்து அக்கறைப்படலை. இப்போ கூட நீங்கள் கேட்ட கேள்வியே என்னென்னா, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு திறக்கிறாங்களே அதை பற்றி அப்படின்னு கேட்டீங்க. ஏன் 10, 12 மட்டும் திறக்கிறீங்கன்றது தான். இல்லை, பொது தேர்வு எழுத போகிறாங்க. ஆ, அப்போ பொது தேர்வு மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அப்போ கல்வியல் செயல்பாடு என்பதே தேர்வு நடத்தினால் அதுக்கு பேர் கல்வியல் செயல்பாடு. தேர்வில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பதில் எழுதுனா அதுதான் கல்வியல் செயல்பாடு. நீங்கள் எதிர்பார்க்குற பதிலை விட என்னிடம் சிறந்த பதில் இருந்தால் கூட அங்கே எனக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறதில்ல, மதிப்பெண் கொடுக்க போகிறதில்ல. அது எப்படி ஒரு கல்வியல், ஒரு ஒரு பள்ளி கல்வித்துறை எப்படி ஒட்டுமொத்த கல்வியையும் ஒரு தேர்வை மையப்படுத்தி யோசிக்கும் என்பது தான் மிக முக்கியமான கேள்வி. இதில் வணிகம் தான் நான் பார்க்கிறேன். இது வணிகம். என்ன வணிகம்னு கேட்டிங்கன்னா, தனியார் பள்ளிகள் கட்டணத்தை வசூல் செய்து விட்டார்கள். ஒரு ஆண்டு முடிய போகுது, அடுத்த ஆண்டு திறக்கப் போகுது. அப்போ அடுத்த ஆண்டுக்கான கட்டணத்தை தயார் செய்யணும்னா இந்த ஆண்டு தேர்வு நடத்தினா தானே. அப்போ தனியார் பள்ளிகளுடைய கொள்ளை லாபத்திற்காகத்தான் இந்த பொது தேர்வை பற்றி பேசுகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. ரெண்டாவது என்னன்னா, பொது தேர்வு எழுதினாதான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னு வச்சுருக்கீங்களா, ப்ளஸ் டூக்கு பிறகு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எலிஜிபிலிட்டி எக்ஸாம், நீட் போன்ற தேர்வுகள் எழுதணும். இப்போ அதற்கான கோச்சிங் சென்டர், அப்போ வணிக ரீதியாக இயங்கக்கூடிய பயிற்சி கூடங்கள், அவர்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பாக. நீங்கள் ஊரடங்கு காலத்துலங்க நாளிதழ்களை எடுத்து பாருங்கள், நாளிதழ்களில் வந்த விளம்பரம் யாருடைய விளம்பரம்னு பாருங்கள். பெரும்பகுதி எந்த வணிக நிறுவனம் விளம்பரம் கொடுக்கல. அப்போ விளம்பரம் கொடுத்ததில் பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னா, நீட்டு, ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க தான் முழு பக்க விளம்பரங்களாக இந்த ஊரடங்கு காலத்தில் கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா எத்தனை கோடி ரூபாய் புரளக்கூடிய ஒரு ஒரு வணிகம், இருக்கக்கூடிய ஒரு 10,000-20,000 அட்மிஷன் சீட்டுக்காக நீங்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, கோச்சிங் சென்டர் வந்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கு. அப்போது அந்த கோச்சிங் சென்டருக்கு நீங்கள் தீனி போடுறதுக்காக, அவங்க அவங்களோட லாபத்திற்கு வழிவகுப்பதற்காகத்தான் நீ எக்ஸாமு எழுத வேண்டிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு மட்டும் நீங்கள் இடையில 11 இருக்கு, என்னாச்சு, 10ஆம் கிளாஸ்க்கு ஒரு குழந்தை வர முடியும்னா ஏன் 11ஆம் கிளாஸ்க்கு வரக்கூடாது? 11ஆம் கிளாஸ்க்கு உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் தானே வச்சிருக்கீங்க. இந்த ஆண்டு 10ஆம் கிளாஸ், அப்போ இந்த ஆண்டு 9ஆம் கிளாஸ் இருக்கிறவன் அடுத்த வருஷம் 10ஆம் கிளாஸ்க்கு வரப்போறான்ல, ஏன் 9 நீங்க தொடங்கறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? தானப்படுத்தப்பட்ட ஒரு தேர்வா 10ஆம் வகுப்பு தேர்வும் 12ஆம் வகுப்பு தேர்வும் பார்க்கப்படுது, அந்த ஒரு காரணத்துக்கு வச்சிருக்கலாம்ல. அதுதாங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, பிளஸ் ஒன் பாடத்தை படிச்சாலும் படிக்காட்டா எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? 9ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்கலைனாலும் படிச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நீங்க கல்வியல் செயல்பாடா பாக்குறீங்களா, அல்லது கேள்விக்கான பதில் தெரியுமான்னு பார்க்க வர்றீங்களா? கல்விக்கான செயல்பாடா நீங்க பாக்குறதா இருந்தா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக முதல் கட்டத்துல நான் 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு திறக்கிறேன், அடுத்த கட்டத்தில் 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் திறக்கிறேன், அடுத்த கட்டத்தில் 3ஆம் வகுப்புல இருந்து நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் திறக்கிறேன், அதுக்கு அடுத்த கட்டத்தில் 1ஆம் 2ஆம் திறக்கிறேன், அப்படியாவது நீங்கள் சொல்லலாம். இல்லை, தொடக்கப்பள்ளி தனி கட்டடங்கள் இருக்குல்ல அரசில், அரசு தொடக்கப்பள்ளினே இருக்குது, அரசு நடுநிலை பள்ளினே இருக்குது, அந்த அந்த கட்டடத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் எந்த வகுப்பு நடக்க போகுது, தொடக்க வகுப்பு தான் நடக்க போகுது. எனவே பெரிய கூட்டங்கள்லாம் கூட போகிறதில்ல. அப்போது அந்த 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 மாதிரி நீங்கள் அடையாளப்படுத்தி இந்தந்த கிராமங்களில், இந்தந்த ஊரில், இந்த பள்ளிகளை திறங்க, இப்போது மாவட்ட ஆட்சியர் மூலமாக பள்ளிக்கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து எந்தெந்த பகுதியிலெல்லாம் இந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துலாம் தொடக்கப்பள்ளியை திறங்கப்பா, நடுநிலைப்பள்ளியை திறங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது?
ஏன் தமிழ்நாடு முழுக்க அது ஒரே நேரத்தில் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாக புது கேஸே வரலை உங்களுக்கு, ஜீரோ ஜீரோ தான் இருக்குது. இருக்கிற கேஸ்ல ஒன்னு ரெண்டு தான் வந்து இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகாம இருக்கு. மாவட்ட ரீதியா பள்ளியில மாவட்ட ரீதியாக எங்க வந்து உங்களுக்கு நோய் தொற்று ரொம்ப இல்லையோ, எந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறதோ, எங்கே காற்றோட்டமாக, நீங்க அதுதானே மருத்துவர்கள் சொல்றாங்க, மூடி அடைக்குள் இருக்க வேண்டாம், குளிரூட்டப்பட்ட அடைக்குள்ள. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இந்த பத்தாம் வகுப்பு மாணவர்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களும் பள்ளியே திறக்கல. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கல்வி தொலைக்காட்சி மூலம் பாடம் நடத்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இந்த பாடத்தை கற்று அவங்க தேர்வு எடுத்ததுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்க முடியுமா இப்போ? அதாவது வந்துங்க, கல்வியல் செயல்பாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வகுப்பறையில் வரும்போது ஏற்படக்கூடிய அந்த அனுபவத்தோடு உரிய கல்வி தான் கல்வியல் செயல்பாடாக எடுத்துக்க முடியும். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அது தொலைக்காட்சி மூலமாக கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து செயலி மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி வசதி இல்லை, இணையதள வசதி இல்லை, நாங்களாம் எப்படி எழுத முடியும்னு கேட்டுருக்காங்க. அதுதாங்க, இப்போ தொலைக்காட்சி பெட்டி இருக்கலாங்க, தொலைக்காட்சி பெட்டி இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஒரு முறை பார்த்த உடனே தனக்கு பதிஞ்சிடணும்னு எப்படி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? ஒரு முறை பார்த்த உடனே எனக்கு ஒரு கேள்வி எழலாம், அப்போ அந்த கேள்விக்கு பதில் நான் வந்து விவாதித்து தான் நான் பெற முடியும், அப்போ தான் எனக்கு தெளிவு பெறும். நீங்கள் சொன்னதை அப்படியே கேட்கறது இல்லை, நான் சொன்னதை நீங்கள் அப்படியே கேட்டால் அதில் என்ன தெளிவு, கேட்டுக்கிட்டு போகிறது தான். அப்போது அது அதைத்தான் பவுலோ ஃப்ரையர் என்ன சொல்கிறாருன்னா, ஒடுக்குமுறை கல்வின்றார். அது ஒருவனை அடிமையாக வைத்திருப்பதற்கான ஒரு கல்வி முறை. அப்போ உரையாடல் கல்வி முறைன்றார். உரையாடல் கல்வி முறைன்ற 2500 வருடத்துக்கு முன்னாடி புத்தர் சொன்னது தான், மக்களிடம் சொல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களிடம் கற்றுக்கொண்டதை மக்களுக்கே சொல்லுங்கன்னு சொல்கிறது தான் புத்தர் சொன்னது. அப்போ மக்களிடம் சென்று மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள்னு என்ன அர்த்தம், மக்களோட உரையாடுங்க, உரையாடினா மக்கள் கேள்வி எழுப்புவாங்க. அப்போ ஒருவர் எழுப்புற கேள்வி இன்னொருவர் எழுப்புற கேள்வி ரெண்டையும் தொகுத்தீங்கன்னா, ஒருத்தர் எழுப்பின கேள்வியில் இன்னொருத்தருக்கு உண்டான பதில் கூட அங்கே இருக்கலாம். அதுதான் வந்து புத்தருடைய கல்வி முறை. அதைத்தான் பவுலோ ஃப்ரையரை 20ஆம் நூற்றாண்டில் தென் அமெரிக்காவில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக கருதப்படுறவர், அவர் வந்து சொல்கிறார். ஆனால் இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசு, எது கல்வியல் செயல்பாட்டை பற்றி அக்கறையே படாமல் தேர்வை மையப்படுத்தி அவங்க வந்து 10வது திறக்கிறாங்க. இப்போ கூட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு நியாயமாக நீங்கள் தேர்வு நடத்துவதாக இருந்தால் குறைந்தது 5 மாதமாவது வகுப்பறை நடக்கணும். ரெண்டாவது, சிபிஎஸ்இ நமக்கு அடுத்த கல்வியாண்டே வந்துடுமே, நம்ம வரட்டும். நீங்க வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ கொடுத்தீங்க? ஜூன் மாசத்துல தான் ரிசல்ட் வந்தது. இப்போதானே நீங்க மே மாசத்துல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன அவ்வளோ அவசரம் உங்களுக்கு? நீங்க 5 மாதம் வகுப்பு நடத்துங்க, வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாக சிபிஎஸ்இ உங்களுக்கு ஜூலை மாசத்திலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னென்ன பாடங்கள், ஒவ்வொரு பாடத்திலையும் எந்தெந்த தலைப்புகள் இந்த ஆண்டு தேர்வுக்கு இருக்காதுன்னு சொல்லி அப்ப பாடத்தை குறைச்சிருக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும், பாடத்தை குறைக்கணும்ல. இன்னைக்கு தேதி வரைக்கும் பாடத்தை குறைத்து அறிவிக்காமல் இருப்பதனுடைய மர்மம் என்ன? அப்போ பாடத்திட்டத்தை பாட வேலைக்கு தகுந்தாற்போல் குறைப்பது, குறைந்தது 5 மாதமாவது வகுப்பு நடத்துவது, வகுப்பு நடத்தின பிறகு தேர்வு நடத்துவது என்பதுதான் குறைந்தபட்ச ஒரு சம ஆடுகளத்தை உருவாக்கி தருமே தவிர, நான் கல்வி தொலைக்காட்சியில் பாடத்தை ஒளிபரப்பிட்டேன், நான் வந்து ஆன்லைனில் பாடம் நடத்தியிருக்கிறேன், எனவே நான் தேர்வுத்தாள் ஒரே தேர்வுத்தாள் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக அது சமமற்ற ஒரு போட்டியாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அண்மையில் நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள், சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா பொதுத்தளத்தில் ஒரு பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் குறித்த கேள்விகள், தந்தை பெரியார் குறித்த கேள்வி, ஏதச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன், அது இல்லாமல் ஒரு திரைப்படம் குறித்தும் கேள்வி கேட்டிருந்தாங்க. நிறைய தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஏன் கேள்வி கேட்குறீங்க, ஒரு இன்டெலெக்சுவலாகவே கேள்வித்தாள் இல்லையே, ஒரு திரைப்படம் குறித்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்க, இதெல்லாம் தேவையான்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்கிற அந்த கேள்வித்தாளில் இன்னொரு கேள்வி இருந்தது. 1820 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, அதாவது சாலையில் போகக்கூடாதா, அவங்க செருப்பு அணியக்கூடாதா, இந்த கேள்வியை ஏன் கேட்டாங்க? இது ஒரு நியாயமான கேள்வியா? 1920 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த நடவடிக்கை மறுக்கப்பட்டதே, இது நியாயமா அப்படின்னு தானே கேள்வி கேட்கணும். அப்போ இதில் நியாயம் அநியாயம்னு அவன் பதில் சொல்கிறானான்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். அப்போ நீங்கள் பொது புத்தியில் என்ன ஏற்றுறீங்க? ஓ, 1820 இவங்கெல்லாம் வந்து காலில் செருப்பு போடக்கூடாதா, அப்போ இப்போ எப்படிறா அவங்க செருப்பு போடுறாங்க அப்படி சிந்திக்க வைக்கிறீங்களா? நீங்கள் ஏன் அந்த கேள்வி கேட்டாங்க?
அயோத்திதாஸ் பண்டிதரை கேட்டாங்கன்னா அது வரலாற்றில் ஒரு பகுதி கேட்கணும், கேட்கலன்னா தான் அது குப்பை பேப்பர்னு அர்த்தம். பெரியாரை பற்றி கேட்கலன்னா தான் அது குப்பை பேப்பர்னு அர்த்தம். ஒரு சினிமாவில் ஒரு வித்தியாசமான ஒரு சினிமா வந்திருக்கு. அந்த வித்தியாசமான சினிமாவில் அந்த கடைசி காட்சியில் ரெண்டு தேநீர் கோப்பை இருக்கும். அந்த ரெண்டு தேநீர் கோப்பையில் ஒரு தேநீர் கோப்பையில் கொஞ்சம் தேநீர் மிச்சம் இருக்கும். அதாவது ஜாதியை எச்சி சொச்சங்கள், ஏன்னா ஜாதி ஒளிஞ்சு போச்சா? நீயும் என்னை பற்றி நீ சிந்திக்கிற அப்படின்னா என்னை பற்றிய சிந்தனையில் உன்னிடம் மாற்றம் ஏற்படாமல் ஜாதி ஒழியாது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு வசனம் அந்த படத்தில் வைக்கிறாங்கல்ல. அப்போ அதுதானே ஆர்டிகல் 17 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 17 இந்த சினிமாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அப்போ ஒன்று, அரசமைப்பு சட்டத்தை படிக்காதவர்கள் சினிமாவை எப்படி சமூக மாற்றத்தின் ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும் என்ற சிந்தனை இல்லாதவர்கள், அவர்களால் அதை தவிர வேற என்ன பேச முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? பெரியாரை பற்றி கேட்கலன்னா அது ஒரு சமூக பார்வையோடு ஒரு வரலாற்று பார்வையோடு இல்லாத வினாத்தால் அர்த்தம். பெரியாரை பற்றி கேட்டது, பாபா சாஹிப்பை பற்றி கேட்டிருந்தால், அயோத்திதாசரை பற்றி கேட்டிருந்தால், அது தொடர்பான சினிமாக்களை பற்றி கேட்டிருந்தால், இது அத்துணையுமே ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுனால தான் எப்படி வந்து ஆர்டிகுலேட் பண்ணுறாங்கன்றதானங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டுபிடிப்பாங்க. என்ன கேட்கலாம், நீங்கள் இலக்கியமாக ஒரு தேவாரம் குறித்தோ திருவாசம் குறித்தோ தமிழருடைய பழைய நூல்கள் பற்றி எதுவுமே கேட்கலையே. அதே மாதிரி கேட்டிருக்கிறாங்க அவங்க பெரும்பாலும், நீங்கள் ஏன் கேட்க மாட்டோம்? அதே மாதிரி என்னென்னா முகலாயர்களுடைய அந்த அரசு பற்றிலாம் கேட்டிருக்கீங்க, ஏன் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சேர சோழரை பற்றியோ இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிவாஜி போன்ற பேரரசர்கள் பற்றி நீங்கள் ஏன் கேள்வி கேட்கலன்னு முன்வைக்கிறாங்க? அதாவதுங்க ஆசை எல்லோருக்கும் இருக்கலாங்க, எல்லாவற்றையும் பற்றி கேள்வி கேட்கணுங்க. நான் கேட்குற ஜோதிராவ் பூலேவை பற்றி முழுமையாக ஏன் பாடத்திட்டத்தில் இல்லை, சாவித்திரிபாய் பூலேவை பற்றி ஏன் முழுமையாக பாடத்திட்டத்தில் இல்லை, ஐயங்காளியை பற்றி ஏன் முழுமையாக பாடத்திட்டத்தில் இல்லை, இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இப்போ நீங்க சிவாஜியை பற்றி படிக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, சிவாஜி முடி சூடும் பொழுது ஏற்பட்ட நிகழ்வுகளை பேரறிஞர் அண்ணா பதிவு பண்ணியிருக்கிறாரே, சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் இல்லையா? அப்போ சிவாஜிக்கு இருந்த அவமானம், சிவாஜிக்கு ஏற்படுத்திய அவமானம், அவமானம் ஏற்படுத்தி அவர் யார் என்று டிஎன்பிசி ஏன் கொஸ்டின் கேட்கல? நான் கேட்கிறேன், சிவாஜிக்கு அவர் மன்னரான பிறகு கூட அவர் சத்ரபதி ஆவதற்கு பேரறிஞர் அண்ணா அந்த புத்தகமா எழுதியிருக்கிறார்ல உங்களுக்கு. எனவே ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் நீங்கள் எதிர்பார்க்கறது யாரை? ஒரு அரசு அலுவலரை. ஒரு அரசு அலுவலராக வருவதற்கு இவருக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தானே நீங்கள் தேர்வு நடத்துறீங்க. அப்போ அவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எல்லா கேள்விகளும் கேட்டு விடுவதனாலே நீங்கள் எல்லா பாடத்தையும் படிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவர்களால் ஒரு பாடத்தையும் இன்னொரு பாடத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுதா? சமூகத்தோடு அந்த கேள்வியை ஒப்பிட்டு பார்க்க முடியுதா? ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வி கொண்டான விடையை அவர் படித்தே இருக்க மாட்டார். ஆனால் அந்த கேள்வியை படித்தவுடன் சமூகத்தில் அந்த நிகழ்வை அவரால் ஒப்பிட்டு பார்க்க முடியுதா? அந்த ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவில் அவரால் விடைகளை கண்டுபிடிக்க முடியுதா? என்ன சிக்கல் வரும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக போய் உட்காருங்க, நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸராக உட்காருங்க, சப் இன்ஸ்பெக்டராக உட்காருங்க, இன்ஸ்பெக்டராக உட்காருங்க, என்ன வழக்கு உங்கள் முன்னாடி வரும்னு இன்றைக்கி நீங்கள் சொல்ல முடியுமா? அன்னைக்கு புதுசாக ஒரு வழக்கு வரும், அல்ல அன்னைக்கு புதுசாக ஒரு சிக்கல் உருவாகும். அப்போ சிக்கல்கள் உருவாகின்ற போது அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கான்ற நான் சோதிக்கிறேன். அப்போ எல்லாவற்றையும் எல்லோரும் தெரிந்து வைத்திருப்பார்கள் என்பதற்காக ஒரு கேள்வித்தாள் கொடுக்கப்படுறதே இல்லை. இன்றைக்கு இந்த கேள்வித்தாளில் சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கேள்வித்தாளில் இன்னும் சில கேள்விகள் கேட்பார்கள், அப்படிதானே இருக்கணுமே தவிர இதை ஏன் கேட்கல அதை ஏன் கேட்கல விவாதம் என்பது நியாயம் இல்லை. உண்மையிலேயே அநியாயமாக கேட்கப்பட்ட 1820 இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி இந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கு மறுக்கப்பட்டது என்னன்னு கேட்ட கேள்வி அது அநியாயமானதுன்னு இது வரைக்கும் குரல் எழுப்புறீங்க, ஏன் குரல் எழுப்பலை நான் கேட்குறேன். அப்போ அநியாயங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதும், நியாயமாக கேள்வி கேட்டால் நியாயமான கேள்விகளை மட்டுமே கேள்வி எழுப்புவது என்பது ஒரு சரியான கற்றல் செயல்பாடாக நான் வந்து பார்க்க முடியலை. இப்போது அண்மையில் பார்த்தீங்கன்னா வேளாண் சட்ட மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்காங்க, விவசாயிகளுடைய 47 போராட்டத்தை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஏற்படுத்திய அந்த ஒரு தாக்கத்தினால்தான் இடைக்கால தடை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை குடியரசு தினம் வரப்போகிறது, அதனால் வந்து டெல்லி வந்து அமைதியாக இருக்கணும், அதனால தான் வந்து தடை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதுங்க இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்ட காலத்தில் கூட 1 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் ஒரே இடத்தில் திரண்டதாக நம்மால் பார்க்க முடியல. அன்றைக்கி 30 கோடி மக்கள் இருந்தாங்க பாரதியாருடைய சென்சஸ் பிரகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு சொல்கிறாருல்ல, 30 பேர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கோடி பேரை தெருவில் பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி 1 கோடி பேருக்கு
டெல்லியை சுற்றி இருக்கிறார்கள். விவசாயிகள் ஏன் தெருவுக்கு வந்திருக்கிறாங்க? பஞ்சாப்ல இருக்கிற, ஹரியானால இருக்கிற, ராஜஸ்தான்ல இருக்கிற விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகளே கிடையாது அவங்க எல்லாம். அதான் நானும் என்ன கேட்கிறேன், அந்த ஒரு கோடி பேர் இருக்கிறாங்கல்ல, ஒரு கோடி பேருடைய ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்குல்ல, ஒரு கோடி பேருக்கு விவசாய கூட்டுறவு சங்கத்தில் அவங்க இருக்கிறாங்கல்ல, இல்லைன்னு சொல்லுங்களேன். விவசாய கூட்டுறவு சங்கத்தில் யார் யார் இருக்காங்க பஞ்சாப்ல? அவங்க எத்தனை பேர் டெல்லியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஆதாரத்தை வச்சுட்டு பேசுங்க. டெல்லியில போராடுறவங்க யாருக்காக போராடிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய அமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கிற உணவு சப்ளை இருக்குல்ல, ரேஷன் கடை சப்ளை இருக்குல்ல, அதுக்கு ஒரு துறை இருக்குல்ல, அந்த துறையினுடைய அமைச்சர் இருக்கார்ல, அவருடைய அதிகாரம் பறிப்பிடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் பறிப்பிட, காரணம் என்ன? இந்த வேளாண் சட்டம் நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாட்டில் நீங்க ஊரடங்கு காலத்தில் அதிகாரம் பறிபோகிறது, தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அதிகாரம் பறிபோக கூடாது அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடு போல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில அரசாங்கத்துடைய அதிகாரத்தை காக்கின்ற போராட்டம் டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. இது சாதாரண போராட்டம் அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மூன்று வேளாண் சட்டத்தை படித்தாரா? படித்திருந்தால் வேளாண் சட்டத்தை கையில் எடுத்துக்க சொல்லுங்க. அந்த கையில எடுத்துக்கிட்டு இதோ பாருங்க, சட்ட பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3 சொல்றார்ல. நான் என்ன சொல்றேன், அவர் வந்து கையில சட்டத்தை, சட்ட புத்தகத்தை கையில வச்சுக்க சொல்லுங்க. சட்ட புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த சட்டம் மாநிலத்தை பாதிக்காதுங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. மாநில அரசாங்கத்துக்கு உணவு கடங்கன் இருக்கா இல்லையா? இந்த சட்டம், வேளாண் சட்டம் நடைமுறைக்கு வந்தால் உணவு கடங்கில் எவ்வளவு உணவு இருக்குன்றது மாநில அரசுக்கு தெரியாதுங்க. மாநில அரசுக்கு தெரியாது, மாநிலத்துக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. தனியார் யார் வேணாலும் கொள்முதல் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்க கிடங்குல எவ்வளவு நெல் இருக்குன்னு தெரியாதுன்னா அப்புறம் எப்படிங்க வந்து ரேஷன் கடையில நீங்க அரிசி கொடுப்பீங்க? முதலமைச்சர் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுறாரு என்னன்னா, நானே ஒரு விவசாயி, எனக்கு தெரியாம இதுல பாதிப்பு இருக்குமான்னு கேட்டுறாரு. பஞ்சாப்ல போய் நேரா இப்ப டெல்லிக்கு போக போறாரு, மூணு நாள் நேரா போய் விவசாயி கிட்ட கேட்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு இது பாதிக்கவே இல்லை சொல்ல சொல்லுங்க. போய் திரும்ப திரும்ப பாதிப்பே இல்லைன்னு சொல்றவருக்கு நீங்க சட்டத்தை எடுத்து உங்க தொலைக்காட்சியிலேயே கூட சட்ட பிரிவு 1 நீங்க போட்டு காமிங்க. இதற்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு கேளுங்க. அப்படிப்பட்ட விவாதங்கள் தொலைக்காட்சியில் நடக்கிறது இல்லைன்றதுதானே. முதலமைச்சர் சொன்னார், முதலமைச்சர் சொன்னாரா சொல்லிட்டு இருக்கமே தவிர, முதலமைச்சர் இந்த சட்ட பிரிவை படித்தாரா? இதற்கு என்ன பொருள்? கிடங்குல இருக்கக்கூடிய உணவு தானியங்கள் இருப்பு எவ்வளவு இருக்குன்னு மாநில அரசுக்கு தெரியாமலே போகும் என்கிறார்களே, தெரியும்ன்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? அவங்க என்ன கேட்கிறாங்க, விவசாயிகள் தங்களுடைய உற்பத்திக்கான பொருட்களுக்கு தாங்களே விலையை தீர்மானிச்சுக்கலான்றாங்க. இரும்பு கடைக்காரர் சொல்லலாம், இந்த இரும்பு ஒரு டன் இவ்வளோ 1000 ரூபாய், இஷ்டம் இருந்தால் வாங்க, கஷ்டமாக இருந்தால் வச்சுட்டு போன்னு சொல்லலாம். ஒரு தக்காளி பயிரிடுறவர், வெங்காயம் பயிரிடுறவர், உருளைக்கிழங்கு பயிரிடுறவர், வெங்காயத்தினுடைய விலை இதுதான், வாங்கினா வாங்க வாங்காட்டி போன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன நடக்கும்? வெங்காயம் எத்தனை நாள் தாங்கும், உருளைக்கிழங்கு எத்தனை நாள் தாங்கும், தக்காளி எத்தனை நாள் தாங்கும்? பன்னாட்டு நிறுவனங்கள் எனக்கு வந்து போதுமான அளவு பணம் கொடுக்கலன்னா அவங்க கேட்கிற துட்டுக்கு தான் நான் என்ன செய்யணும், கொடுத்துட்டு வரணும். அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டத்தில் எழுதுன்னு சொல்றாங்க. சட்டத்தில் எழுது, குறைந்தபட்ச ஆதரவு, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எழுது, அதற்கு மேற்கொண்டுதான் யாரும் வாங்கணும் சட்டத்தில் எழுதுன்றாங்க. இது நியாயமா அநியாயமா? இதைத்தானே உச்சநீதிமன்றம் பார்த்தது, பார்க்கணும், பார்த்ததா? அரசு தரப்புல நாங்க ஒரு குறைந்தபட்ச விலையை வந்து விவசாயிகளுக்கு எழுதி கொடுங்க, சட்டத்தில் எழுதுங்க. மண்டியில போய் வியாபாரம் செய்யும் போது என்னுடைய மாமனோ மச்சானோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அங்க வந்து இடைத்தரகரா இருக்கிறாரு, அவருக்கு எனக்கு குடுக்கல் வாங்கல் இருக்கு, எனக்கு வேணும் வேண்டிய அளவில் அதை பணம் வாங்கிக்க முடியும். அவர் வந்து நீ கோதுமை செய்யி, நீ நெல் செய்யி அப்படி அவர் சொல்ல போறதில்ல, நான் என்ன செய்யறேன்னு அதை வாங்க போறார். ஆனா கார்பரேட் அப்படி கிடையாது. பன்னாட்டுல எந்த நாட்டுக்கு எதை வந்து இவங்க கமிட் பண்ணிருக்கிறாங்க, நான் இத்தனை டன் இந்த உணவுப் பொருளை கொடுக்கறேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, அல்லது விலை பொருட்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை என்ன உற்பத்தி செய்ய சொல்லுவாங்க, அதுக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அப்ப என்ன போக போகுதுன்னா என்னுடைய உரிமையா போக போகுது, நான் நினைச்ச பயிரை நான் பண்ண முடியாது. இதுல விவசாயிகளுக்கு ஒரு நன்மை கூட கிடையாது சட்டத்துல. இருந்தால், நன்மை இருந்தால் எப்படி கோடிக்கணக்கான பேர் அங்க போய் நிப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து விவசாயிகளும் எல்லாம் எதிர்க்கிறாங்க. நன்மை இருந்தால் ஏன் வந்து அதை எதிர்க்க போறாங்க?
அதனாலதான் மொத்தமா வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்குறதை தவிர பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாதுன்றாங்க. இல்ல மத்திய அரசு வாபஸ் வாங்குற இடத்திலே நாங்க கிடையாது. மக்களாட்சி அது இருந்தால், மக்களாட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பிரதமராக இருந்தால் மக்களுடைய மனதின் குரல்ல பேசுறாரு. யார் மனதின் குரல்? விவசாய நிலம் கேக்குறாருல, நான் மனதின் குரல்ல பேசணும், உங்க கஷ்டம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு குழந்தைங்க கிட்ட கேக்குறாரு. எல்லாரும் இப்போ 50 நாளா உட்காந்துட்டு இருக்கிறானே, அவன் மனதோட குரல் வந்து உங்க மனதுக்கு கேட்கலையா? அரசாங்கத்தினுடைய உரிமைக்கு உட்பட்ட சட்டப்பிரிவை எப்படி நாடாளுமன்றம் வந்து நிறைவேற்றியது என்பது மிகப்பெரிய கேள்வி இல்லையா? நாடாளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் எப்படி நிறைவேற்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா? செலக்ட் கமிட்டி நாடாளுமன்றத்தில் வச்சிருக்காங்களே, அது ஆய்வு செய்தா இந்த மசோதா வந்தது, விவாதத்துக்கு வந்து நிறைவேறிந்தது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா? அவசர போக்கில் ஒரு எதாச்சாதிகாரமாக ஒரு சர்வாதிகாரத்தில் நான் போட்டது போட்டதுதான் சொன்னா அதுக்கு சர்வாதிகாரம்னு சொல்லாம எப்படி நீங்க ஜனநாயகம்னு சொல்லுவீங்க? பிரதமர் சொல்றாரு ஜனநாயகத்தை பற்றி எனக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டான்ட்டு. இதுக்கு பேரா ஜனநாயகம்? மக்கள் என்ன சொன்னாலும் மக்கள் சொல்வதற்கு நான் கேட்க மாட்டேன் என்று சொல்வதற்கு பேரா ஜனநாயகம்? எல்ஐசியை தனியாருக்கு கொடுப்பதற்கு 3 பிரதமர்கள் முயற்சி பண்ணாங்க. அந்த 3 பேருமே எல்ஐசியை தனியாருக்கு கொடுக்க முடியலையே. 420 பேர் கொண்ட ராஜீவ் காந்தியினுடைய அமைச்சரவை 420 எம்பிக்கள் கொண்டிருந்தது. அந்த அமைச்சரவைக்கு ஆதரவு 420 எம்பிக்களை காங்கிரஸ் கொண்டிருந்த போது கூட, அப்போ ஒன்னு கூட்டணி அரசு எல்லாம் கிடையாது, ராஜீவ் காந்தி தலைமையில் கூட்டணி அரசா இருந்தது, காங்கிரஸ் அரசு தான். ஆனால் எல்ஐசியை விற்கணும், அதாவது தனியார் மயமாக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தை அந்த மசோதா திரும்ப பெற்றார்கள். திரும்ப பெற்றார்கள். மக்களுடைய போராட்டத்திற்கு எவ்வளவு வலிமை உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இருந்தாலும் சரி, மக்கள் ஒன்றை விரும்பவில்லை என்று சொன்னால் அதற்கு செவி சாய்ப்பது. நான் திரும்ப பெறுகிறேன், மீண்டும் அந்த மசோதாவை வேற வடிவத்தில் நான் தாக்கல் பண்றேன், இன்னும் தெளிவாக. அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். போட்டது போட்டது தான் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஜனநாயகம் அல்ல. இந்தியா சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா என்ற மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலத்தில் இருக்கிற விவசாயிகளும் அவங்க சொல்றது என்னன்னா, நாம வந்து சுதந்திரம் பெற்றது இந்த நாட்டு மக்களுடைய உணவு பாதுகாப்புக்காக, நாம சுதந்திரம் பெற்றது இந்திய நாட்டு மக்களுடைய நன்மைக்காக. எனவே இந்திய நாட்டு மக்களுக்கு எதிர்காலத்தில் உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கார்பரேட்டுகள் பல வேலைகளை செய்வார்கள். எனவே சந்தையிடம் உணவு தொழிலை ஒப்படைத்து விடாதீர்கள், அரசினுடைய கட்டுப்பாட்டில் உழவு தொழில் இருக்கணும் அப்படின்றது தான். ஆனால் அம்பேத்கர் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் பத்தி பேசியிருக்காருங்க. ஆனால் அம்பேத்கர் December 17, 1946 பேசினதை எடுத்து படிச்சு பாருங்க. லேண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மஸ்ட் பி ஓன்ட் பை த கவர்மெண்ட் என்றார். நிலமும் தொழிற்சாலையும் யார்கிட்ட இருக்கணுமா? அரசிடம் இருக்கணுமா? அதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. எனவே அண்ணல் அம்பேத்கர் எதையெல்லாம் சொன்னாரோ அதற்கு நேர் விரோதமாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இந்த விவசாயிகளுடைய போராட்டம் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை இழந்து விடாமல் காப்பதற்கான ஒரு போராட்டம் என்பதனால் நிச்சயமாக அனைத்து தரப்பட்ட மக்களும் மத்திய அரசுக்கு இந்த நியாயத்தை புரிய வைத்து இந்த மசோதாக்களை திரும்ப பெற வைப்பதுதான் ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும். உங்களுடைய பல்வேறு வேலைகள் மத்தியிலும் நாங்கள் அழைத்தவுடனேயே எங்களுடைய தொலைக்காட்சிக்கு வந்து பல்வேறு கேள்விகளை எங்களோடு பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிமிர்ந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.